ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, பெருந்துறை பக்கத்தில் இருக்கிற அடையார் ஆனந்த பவனில் நின்றுட்டுருக்குறோங்க. இன்றைக்கி அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போகிறோங்க. ஃபஸ்ட்டு மொட்டைங்க, மொட்டை அடித்து காது குத்த போகிறாங்க. இந்த இதுதாங்க நட்பதி, பேர் இதா காமி ரோஹித். இது நட்பவி பவிக்குட்டி. அங்கே பேர் ஹாய் ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் ஹாய். இங்கே பேர் இங்கே பேர் அங்கே பேர். இது யார் நட்பவி தெரியுறா பேர்? இங்கே அங்கே பேர் இங்கே நட்பவி தெரியுறா பேர். அம்மா சித்தி பெரியம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அக்கா அம்மா சரி வாங்க, நம்ம போய் சாப்பிட்டு அப்படியே அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கிற பொன்காளி அம்மன் கோயிலுங்க அவங்க குலதெய்வ கோயில். சரி வாங்க அப்படியே போவாங்க. ஹாய் சொல்லு. இவன் தாங்க ஆத்மிக்கு, அக்காவோட பெரிய பைய. ஹாய் சொல்றா, வெக்கம் வரக்கூடாது. வேற ஹாய். ஏய் ஆத்து இங்க பாரு, ஏய் அது ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டுறா, ஸ்டேரிங் பிடிச்சு ஓட்டுறா. ஸ்டேரிங் பிடி, இங்க பாரு இங்க பாரு. அது பாரு ஸ்டேரிங் பிடிச்சு திருப்பு, ஸ்டேரிங் திருப்பு. இங்க பாரு அப்படியே என்னை பாரு. பெருந்துறை அடையார் ஆனந்த பவன் பக்கத்தில் யுனிக் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குதுங்க. இந்த கடையில் விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வச்சோம்னா அந்த பகுதியோட சூழலே மாறுங்க. அந்த அளவுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குதுங்க. இதை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக மனசுக்கு ஒரு நிம்மதி வருங்க. இந்த பொருட்களை பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க எல்லா பொருட்களுமே. இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே ராஜஸ்தானில் தயாராகுது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே கன் மெட்டல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரஸ்ட் ஃப்ரீயாகவும் இருக்குதுங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேங்க. அடையார் ஆனந்த பவனில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குமாரமங்கலம் பொன்காளியம்மன் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலுங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தான் கொங்கு ஏழு சிவாலயங்களில் நான்காவது திருத்தலமாக போற்றப்படுதுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றின வீடியோ என்னோடய சேனலில் ஆல்ரெடி இருக்குதுங்க. அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கில் பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. திருச்செங்கோடு பக்கத்தில் குமாரமங்கலத்தில் இருக்கிற பொன்காளியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து தூரன்குள மக்களோட குலதெய்வமாக இருக்குதுங்க. அதாவது நிறைய பக்கம் தூரன்குள மக்கள குலதெய்வம் இருக்குதுங்க. அந்த வகையில் குமாரமங்கலத்தில் இருக்கிற பொன்காளியம்மனும் தூரன்கூட்டத்துக்கு ஒரு குலதெய்வமாக திகழ்கிறாங்க. இந்த இதுதாங்க தூரன்குல இளவரசி நட்பவி. இங்கே பேர் ஏய் நட்பவி. இங்கே பேர் நீ தெரிகிற பற்றி அதில் இதில் தெரிகிற பேர் சிரி புடி. இன்றைக்கி எங்கள் பவிக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து காது குட்ட போகிறோங்க. இதுக்கப்புறம் வந்து மொட்டை பாப்பா ஆயிடுவா இந்த பவிக்குட்டி. ஏண்டி குட்டி தங்கோ, நீ வந்து மொட்டை பாப்பா ஆயிடுவே. சரி நம்ம கோயிலுக்கு போகலாமா? எல்லாத்துக்கும் பை சொல்லிடு. ஹாய். இதுதாங்க குமாரமங்கலம் பொன்காளியம்மன் கோயில். கோயில் முன்னாடி பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குதுங்க. நிறையா கார் நிறுத்தலாங்க இங்கே. இந்த ஏரியா நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குதுங்க. அங்கே தெரிகிற மலை தாங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கிற மலைங்க. பொன்காளியம்மன் கோயிலேருந்து பார்த்தா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயில் வந்து நல்லாவே தெரியுதுங்க. சரிங்க நாம் போவோங்க. முதல்ல நற்பவிக்கு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் போய் காது குத்திட்டு பூஜை பண்ணுவோங்க. ஏய் இங்கே பார்த்துவது, அங்கே பேர் அங்கே பேர் வீடியோவில் பார்த்துட்டு போகுது. இங்கே பார்த்துட்டு போகுது, எடுத்து போகுது. ஏய் எங்கடா போற? இங்க பாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்க பாரு. தண்ணியில பாரு நல்லா குடிக்கறா பாரு. அங்க பாரு தட்டை கைட்டி இல்ல. நல்லா தலைய புடிச்சுக்கோ, செட்டிய புடிச்சுக்கோ, தலைய பெரிய புடிச்சுங்க. இங்க இருக்கு இருக்கு அத்தவளோ. ஏய் சௌரியமா கொஞ்சம் புடிச்சுங்க. ஏய் கொஞ்சம்
சரி 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 ரொம்ப இங்க பாரு பவிக்குட்டி, பவிக்குட்டி இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஜெய் ஜெய் அப்பா. அப்பா இங்க இருக்கிறாங்க. பொன்காளியம்மன் கோயிலில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பும்போது திருச்செங்கோடு சங்ககிரி ரோட்டில் இருக்கிற ஈரோடு பொன்னுசாமி ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போனவங்க. அங்கே லஞ்ச் சூப்பராக இருந்துச்சுங்க, ப்ரைஸும் நியாயமான விலையில் இருந்துச்சுங்க. கரெக்டாக இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சங்ககிரி போகிற ரோட்டில் ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. திருச்செங்கோடு போகிறவங்க நிச்சயமே இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இந்த ஹோட்டல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.